மாற்று கருத்து கிபி 788 முதல் 820 வரை மாற்று கருத்து கிபி 788 முதல் 820 வரை ஆனால் இது ஒன்றுதான் ஆச்சாரியல் காலத்தை பற்றிய முடிவு என்றில்லாமல் இன்னும் பலவிதமான அபிப்பிராயங்கள் இருந்து வருகின்றன ஓரியண்டலிஸ்ட்கள் என்பதாக கீழ்திசை நாட்டு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணும் மேல் நாட்டுக்காரர்கள் ஆச்சாரியால் கிபி 788 பிறந்து 32 வருஷம் ஜீவித்து கிபி 820 சித்தியானார் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அந்த அபிப்பிராயம்தான் சரி என்றே நம்மவர்களிலும் படிப்பாளிகளாக உள்ளவர்களில் பெரும்பாலோர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரித்திர புஸ்தகங்களில் எல்லாம் சங்கராஸ் ஏஜ் என்றால் 788 முதல் 820 ஏடி என்றே போட்டு அப்படித்தான் எல்லாரும் படித்து நம்பி வருகிறார்கள் கிமு 509 முதல் 477 என்று நான் சொன்னதற்கும் கிபி 788 முதல் 820 என்று சொல்வதற்கும் நடுவே சுமார் 1300 வருஷ இடைவெளி இருக்கிறது நம்முடைய தேசத்திலேயே ஆச்சாரியாலின் அவதார காலத்தை குறிப்பதாக இன்னொரு ஸ்லோகம் வழங்கி வந்திருக்கிறது அதன்படி கிபி 788 என்றே ஆகும் வெள்ளைக்காரர்களும் இதைத்தான் அஸ்திவாரமாக வைத்து கொண்டு அதற்கு மேலே தங்களுடைய ரிசர்ச் முடிவுகளாகவும் அநேகம் சொல்லி கிபி 788 முதல் 820 தான் என்று தீர்மானமாக முடித்திருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் நிதி நாகேப வஹ்ன்யப்யப்தே என்று கலியில் எத்தனாம் வருஷம் என்பதை சொல்லியிருக்கிறது நிதி நாக இப வஹ்னி அப்தே நவநிதிகள் ஆதலால் நிதி 9 நாக நாகஹ வாசுகி தக்ஷன் முதலாக அஷ்ட நாகங்கள் நாகம் என்றால் யானை என்றும் அர்த்தம் உண்டு அஷ்டதி கஜங்கள் என்பதாக அதுவும் 8 தான் அதனால் இங்கே நாக என்பது 8 இப என்றாலும் யானைதான் ஆகையால் அதுவும் 8 வஹ்னி என்றால் அக்னி அது 3 ஆகையால் இந்த சொற்றொடர் 9 8 8 3 என்ற எண்ணிக்கையை தருகிறது தலைகீழாக 3 8 8 9 கலியில் 3889 என்றால் கிறிஸ்து சகாப்தப்படி 3889 மைனஸ் 3102 அதாவது கிபி 787 ஆச்சாரியால் அவதாரம் கிபி 788 என்று நம்பிக்கை இருப்பதை சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை வைத்துத்தான் அந்த நம்பிக்கை 788 என்றேன் 787 என்று ஒரு வருஷம் ஏன் குறைச்சலாக வருகிறது என்றால் இங்கிலீஷ் வருஷம் ஜனவரியிலும் இந்திய வருஷம் சாந்திரமானமானால் மார்ச் மத்தியிலிருந்து ஏப்ரல் மத்திக்குள்ளும் சௌரமானமானால் ஏப்ரல் மத்தியை ஒட்டியுமே பிறப்பவை அதாவது எந்த மாசமானாலும் ஒரு இந்திய வருஷத்திலேயே 2 இங்கிலீஷ் வருஷங்களின் பகுதிகள் வந்துவிடும் நம்முடைய தானூர் மாசம் பாதி வரையில் ஒரு இங்கிலீஷ் வருஷம் அப்புறம் பங்குனி முடிய இன்னொரு இங்கிலீஷ் வருஷம் என்று இருக்கிறது அதனால் ஒவ்வொரு இங்கிலீஷ் வருஷத்துக்கும் டேஷ் டு டேஷ் என்று அடுத்தடுத்த 2 இங்கிலீஷ் வருஷங்களை குறிப்பிட வேண்டியிருக்கிறது நடக்கும் நம்முடைய சுபக்ருத் வருஷத்தை 1962 1963 என்கிறோம் இம்மாதிரி கலி 3889 என்பதும் இங்கிலீஷ் வருஷம் கிபி 787-788 இருந்திருக்க வேண்டும் 788 என்று நம் தேசத்தில் உள்ள ஸ்லோகப்படி எடுத்துக்கொண்டு அப்புறம் ஓரியண்டலிஸ்ட்களும் அவர்கள் சொல்வதையே வேத வாக்காக எடுத்துக்கொள்ளும் நம்மவர்களும் அதற்கு ஆதரவாக வேறு காரணங்கள் காட்டுகிறார்கள் இன்னின்னாருடைய பெயர்கள் அல்லது இன்னின்னாருடைய கொள்கைகள் பற்றி ஆச்சாரியால் புஸ்தகங்களில் வருகிறது அதனால் அவர்களுக்கு பிற்பாடுதான் ஆச்சாரியால் வந்திருக்க வேண்டும் அவர்களுடைய காலத்தை பார்க்கும்போது ஆச்சாரியால் காலம் கிமு 509 முதல் 477 இருக்கவே முடியாது என்று அந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் இவற்றில் புத்தர் காலம் சாஸ்திரஜர்கள் ஆச்சாரியாலின் அவதாரமாக சொல்லும் கிமு 509 ரொம்ப கிட்டே வந்து விடுகிறது
ரொம்ப கிட்ட என்ன சமகாலமே ஆகிவிடுகிறது. புத்தர் காலம் ஏறக்குறைய கிமு 560 480 வரை. அவர் 80 வயசு இருந்தவர் என்று இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் முடிவு பண்ணி அப்படித்தான் ஹிஸ்டரி புஸ்தகங்களிலெல்லாம் ஏறி இருக்கிறது. அதாவது புத்தரின் 50 வயசில் ஆச்சாரியால் பிறந்து ஏறக்குறைய அவர் நிர்யாணமாயிருக்க வேண்டும். புத்தருக்கு பிறகுதான், அதாவது சாஸ்திரஜர்கள் சொல்கிறபடியான சங்கரரின் காலத்துக்கு பிறகுதான் புத்த மதம் அநேக இராஜாங்கங்களின் ஆதரவில் பிரச்சாரமாகி 200-300 வருஷத்துக்கு அப்புறம் அசோக சக்கரவர்த்தியால் 4 திசையிலும் பரப்பப்பட்டது. இப்படி இருக்கும்போது சங்கரர் காலத்திலேயே பௌத்தம் தலை சாய்ந்தது என்றால் எப்படி சரியாகும் என்று ஆக்ஷேபிக்கிறார்கள். பௌத்த மதம் நெடுங்காலம் பரவிய பிறகே குமாரிலபட்டர் பிறந்து அதை நிறைய கண்டனம் பண்ணி அதற்கும் அப்புறம்தான் ஆச்சாரியால் பாக்கியும் அதை கண்டித்தது என்று சாஸ்திரஜர்களே ஏராளமான ஆதாரங்களை கொண்டு ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொண்டும் இப்படி புத்தருக்கு கண்டெம்பரரியாக அவர்கள் ஆச்சாரியாலை சொல்வது ஒவ்வாமல் இருக்கிறது என்கிறார்கள். குமாரிலபட்டரின் கடைசி காலத்தில் ஆச்சாரியால் அவரை சந்தித்திருக்கிறார். அதை கதை என்று விட்டுவிட்டாலும் மீமாம்சையில் பாட்டமதம் என்னும் குமாரிலபட்டரின் கொள்கைகளை ஆச்சாரியால் நன்றாக தெரிந்து வைத்து கொண்டு பாஷ்யங்களில் கண்டித்திருக்கிறார். அதனால் இவர் அவருக்கு கண்டெம்பரரி அல்லது பிற்காலத்தவர், அந்த குமாரிலபட்டர் காளிதாசனிலிருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். நிதிநாகப வஹ்ஞப்தே விபவே மாசி மாதவே சுக்லதிதௌ தசம்யாந்து சங்கராயோதய ஸ்மிருத. இப்பகுதி 1963 சிவராத்திரியை அடுத்து ஒரு சம்பாஷணையில் கூறியது.